அஞ்சலி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அஞ்சலி, நீ ஒன்னும் பயப்படாத ரஞ்சிதம், நான் பேசுற இன்ஸ்பெக்டர் கிட்ட. போய் வேலையை பாருங்க. இன்ஸ்பெக்டர், இவங்களை பார்த்தா குற்றவாளி மாதிரியா இருக்கு சொல்லுங்க. திருடலனா எதுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உடனே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்துருவீங்களா? யாரு என்ன தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு விசாரிக்கல மாட்டீங்களா? நான் எப்படி விசாரிக்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. வயசானவங்கள போய் அநியாயமா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்க மேல போய் கேஸ் போட்டிருக்கீங்க, ஆனா கேட்டா எனக்கு சொல்லி கொடுக்காதன்னு சொல்றீங்க. யாரு முதல்ல உங்க மேல கேஸ் கொடுத்தது? நாங்கதான். ஏன் இப்படி பண்ணீங்க? திருடுனா கேஸ் கொடுத்து உள்ள வைக்க தான் செய்வாங்க. பொய் சொல்லாத ஸ்வேதா. இங்க பாரு, அவங்க திருடுனதை விட பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்ப திரும்பவும் எப்பவும் பண்ணிட கூடாதுன்னு தான் இந்த பனிஷ்மெண்ட். அப்படி என்ன பண்ணிட்டாங்க அவங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு படியேறி வந்து என் பையனைய கேட்டிருப்பாங்க. அதுதான் மொத தப்பு. என் பையனையும் என் குடும்பத்தையும் தப்பா பேசினது ரெண்டாவது தப்பு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல என் முன்னாடியே என் தம்பிய உன் மாமா அடிக்க கையோங்கனா, அது ரொம்ப பெரிய தப்பு. இனிமே கனவுல கூட இந்த மாதிரி தப்ப பண்ணக்கூடாதுன்னு தான் இப்படி பொய் கேச போட்டு உள்ள வச்ச. இப்பவாவது நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அசிங்கமா இல்லையா உங்களுக்குலாம்? உங்க அம்மா வயசுல இருக்கிற ஒருத்தவங்க மேல இப்படி பொய் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ரொம்ப பேசுன, உன்னையும் சேர்த்து உள்ள வச்சிட சொல்லுவேன். சொல்லுவீங்க? இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? பொய் கேஸ் போட்டோன்னு உங்க வாயாலேயே சொன்னீங்கல்ல, இப்ப நான் உங்களை உள்ள வைக்கிறேன். மேடம், நான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். பொய் கேஸ் கொடுத்ததுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க. அசிரக்கிறவன் கேஸ் கொடுத்தாதான் செல்லும். உன்ன மாதிரி பிச்சைக்கார குடும்பத்தில இருந்து வந்தவங்க கொடுக்கிற கேஸ் எல்லாம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இது என்ன உங்க வீடான்னு கேட்டல்ல, காசு பணம் இருக்கிறவங்களுக்கு எங்க போனாலும் அது எல்லாமே அவங்க வீடு மாதிரிதான். என் செல்வாக்கு என்னன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் நினைச்சா இன்னும் ரெண்டு கேஸ் அவங்க மேல எக்ஸ்ட்ராவா போட்டு எத்தனை வருஷம் வேணாலும் அவங்கள உள்ள வைக்க. எத்தனை வருஷம் அவங்கள ஜெயில போடலாங்கிறது மட்டும் நான் ஓன் சாய்ஸ்ல விட்டுறேன். ஒரு 7 வருஷம் இல்ல 8 வருஷம். ராஜ், என்ன நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேணா? 7-8 வருஷம்லாம் ஐயே வேணாம்ப்பா. ஏன் வேணான்ற ஸ்ரீனி? அவ்வளவுலாம் அந்த பாடி தாங்காதுப்பா. ஆமா 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 ஆமா, ஜெயிலேயே செத்து போயிட்டா அது இன்னும் அசிங்கம். இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. முதல்ல அவங்களை வெளியே விட சொல்லுங்க. இவ்வளவு சொல்லியும் இன்னும் உன் பேச்சுல திமிர அடங்கவே இல்லையே. நீ இப்படி சொன்னதும் அவங்கள வெளியில விடுறதுக்கா அவங்க மேல போய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கோம்? நீ இங்க வழிக்கு வரமாட்ட போல இருக்கே. அங்கிள், நீங்க சொன்ன மாதிரி இந்த கேஸ ஸ்ட்ராங் பண்ணி அவங்கள ஜெயில போட சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். இப்பதான் கொஞ்சம் பணிவு வந்திருக்கு. நான் இப்ப என்ன செய்யணும்? அப்படி கேளு, இப்பதான் கரெக்டான ரூட்டுக்கு வந்திருக்க. என்ன சொன்னாலும்
இப்ப நாம கொஞ்சம் வெளியில போய் பேசலாமா?